அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். நேயர்களை சிறகடிக்கும் மனசு என்ற ஒரு நல்ல நிகழ்ச்சியில் பல கருத்துக்களை உங்களோட பகிர்ந்துக்க முடியுது. அதுக்கு நான் வந்து இந்த நிலையத்துக்கு பெரிய நன்றி அந்த டிவி சேனலுக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் நிறைய வர வரதான் உங்களை மாதிரி நேயர்களும் நிறைய கருத்துக்களை வந்து எங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிறதையும் நான் வந்து எங்க முன்னிலைப்படுத்துறேன். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சமூகத்தில் பெரும் பிரச்சனையாக இருக்கக்கூடியது என்னன்னாக்கா இந்த காதல் அப்படிங்கிறது. ஏன்னா பல இடத்துல வந்து இந்த குடும்பங்கள்ல தனிநபரோட பிரச்சனைன்னு நினைக்கிறது குடும்பங்கள்ல பிரச்சனையாகி அதுக்கப்புறம் அது சமூகம் பிரச்சனையாக போய் பெரிய கலவரங்கள்லாம் நடக்கிற அளவுக்கு இன்னைக்கு சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் ஏன் இப்படி ஆகுது அப்படின்னாக்கா, சும்மா நம்ம வந்து சில விஷயங்கள் பேசாமலே இருக்கிறது கூட பெரும் பிரச்சனையாக ஆகுது. அந்த விதத்துல இன்னைக்கு இந்த செக்ஸ் அப்படிங்கறது வந்து எப்படி புரியப்படுறது அப்படிங்கிறத நம்ம பேசியே ஆகணும். சில நேரங்களில் எனக்கு ரொம்ப வேதனையாக கூட இருக்குது. எங்கிட்ட ஒரு தம்பதியர் வந்திருந்தாங்க. அவருக்கு வந்து ஒரு 52 வயசு இருக்கும். அவங்க மனைவிக்கு வந்து ஒரு 46 வயசு இருக்கும். ரொம்ப அழகான ஒரு மனைவி அவங்களுக்கு. அவருக்கு ரொம்ப அவ்வளோ அழகாக இருந்தாங்க. 46 வயதுலேயும் பார்க்க ஒரு 32-35 சொல்லக்கூடிய அளவுக்கு நேர்த்தியாக அலங்காரம் செய்துட்டு அவ்வளோ நல்ல ஒரு குணம், அது பேசும்போது கூட நல்ல குணங்கள் தான். ஆனால் அவங்களுக்குள்ள என்ன ஒரு பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, 12 வருடங்களாக அவங்களுக்குள்ள ஒரு உடல் உறவே கிடையாது. இவரும் வந்து என்னென்னவோ முயற்சி பண்ணியிருக்காரு, எப்படி எப்படியோ வந்து அவங்கள வந்து ரிலேஷன்ஷிப்பை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும்னு பார்த்துருக்காரு. மருத்துவர்கிட்ட போயிருக்காரு, கவுன்சிலிங்லாம் போயிருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம நிகழ்ச்சியை பார்த்துட்டு எங்கிட்ட வந்தார். ஸோ அவங்கக்கிட்ட நான் பேசின பொழுது ஒரு 2 மணி நேரம் செலவழித்தேன். அப்போது எனக்கு பல செய்திகள் எனக்கு வந்து அவங்கக்கிட்டேருந்து கிடச்சிது. அதில் ஒரு விஷயம் என்னன்னாக்கா, ஆரம்ப காலத்தில் கூட்டு குடும்பமாக இருக்கும் பொழுது இவங்க வந்து இவங்க கணவன் மனைவியோ தனியாக இருக்கும் பொழுது அவங்களுடைய நாத்தனார் ஒருத்தங்க அதை வந்து ரொம்ப கேவலமாக பேசியிருக்காங்க. அவங்க கணவர் இல்லாத நேரத்தில் அதை ரொம்ப கேவலமாக பேசியிருக்காங்க. ஸோ அப்போ அந்த நேரத்தில் அவங்க கணவர்கிட்ட வந்து அவங்க அதை சொல்லவும் பயம், அடுத்தது சொன்னாலும் சில விஷயங்கள் அவர் வந்து அப்போ சப்போர்ட் பண்ணுற மாதிரி நடந்துக்கல. ஸோ இது அவங்களுக்குள்ள ஒரு பெரிய காயமாகவே இருந்திருக்கு அவங்களோட இளமை பருவத்தில். அதுக்கப்புறம் அந்த கூட்டு குடும்பத்துலேருந்து தனியாக வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பல சம்பவங்கள் நடந்திருக்கு. அப்புறம் ஒரு ஸ்டேஜில் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இந்த செக்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு பழிவாங்குதலாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க. பழிவாங்குதலாக எடுத்துக்கிட்டு அவங்க கணவருக்கு நம்ம வந்து செக்ஸை கொடுக்கக்கூடாது அப்படின்ட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து அவங்களுமே ரொம்ப துன்பப்பட்டிருக்காங்க. அவங்களுமே தனியாக உட்காந்து பேசும்போது ரொம்ப அழுதாங்க. ஸோ ஒரு வழியாக அந்த கவுன்சிலிங்க்கு அப்புறம் அடுத்தது அவங்களோட பிரச்சனை தீர்ந்தது. பட் நான் என்ன சொல்ல வரேன் இதுலன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நிறைய குடும்பங்களில் ஒவ்வொரு குடும்பங்கள்லையும் ஒவ்வொரு காரணங்களுக்காக ஒரு 30 வயது, 35 வயது, 40 வயது, 45 வயது இப்படி ஆனவங்கள்லாம் வந்து உறவுகளில் ஈடுபடுறதே கிடையாது. பாலியல் உறவு அப்படிங்கிறத பல காரணங்களுக்காக விட்டு கொடுக்குறாங்க, சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க. அடுத்த ஒரு காரணம் வர்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைகள். ஒரே ஒரு ரூம் தான் இருக்குது, எங்களுக்கு வந்து ப்ரைவசி இல்லை, குழந்தைகள் வந்து தனியாக படுக்க மாட்டாங்க, அவங்கள தனியாக படுக்க வச்சுட்டு நாங்கள் தனியாக படுத்தோம்னா அது வந்து என்னங்க அசிங்கம் இல்லையாங்க, ஏ நமக்கு இதாங்க முக்கியம் அப்படின்னு எல்லாம் பேசுகிறவங்கெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. முதல்ல வந்து இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இது ரொம்ப ஆணித்தரமாக நான் சொல்ல விரும்புகிறேன். இன்னைக்கு பல வயதானவர்கள் வந்து ரொம்ப துன்பப்படுறாங்க. என்ன துன்பப்படுறாங்கன்னா, அவங்க நோக்கம் சரியோ தவறோ அவங்களுக்கு என்ன தெரிஞ்சதோ தெரியலையோ, அவங்களுடைய ஏழ்மை காரணமாகவோ இல்லை பல விஷயங்கள் காரணமாக பிள்ளைகளை வளர்க்கும் பொழுது ஒரேடியாக நீ படிக்கணும் படிக்கணும் படிக்கணும்னு சொல்லி அவங்கள வந்து படிக்க வச்சு அவங்கள எப்படியாவது ஆற்றாளர்களாக மாற்றி அவங்கள நிறைய சம்பாதிக்கிற ஒரு இயந்திரமாக மாற்றிடுறாங்க. ஸோ இதில் வந்து ஏதோ நல்லதும் நடந்திருக்கு. ஆனால் அந்த பிள்ளைகளுக்கு போகிற செய்தி என்னன்னாக்கா, என்னை வந்து எங்கள் அப்பா அம்மா ஒரு இயந்திரம் மாதிரி தான் வளர்த்தாங்க, எனக்கு ஒரு இன்பம் துன்பம் எதுவுமே எனக்கு நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலை, எப்பப்பாரு படி 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 நினைக்கு. பல ஸ்கூல்ஸில் பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூடங்களில் இந்த பிடி பீரியடை கட் பண்ணிடுறாங்க. அடுத்தது மாரல் சயின்ஸ்னு முன்னாடிலாம் ஒரு கிளாஸ் இருக்கும், அதை கட் பண்ணிடுறாங்க. ஸோ லைப்ரரி பீரியட் அதை கட் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி எதுவுமே இல்லாத வெறும் கணிதம், லாங்குவேஜ், ஆங்கிலம், அறிவியல் இதுதான் முக்கியம். அது கூட பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட்ஸில் இந்த 3 சப்ஜெக்ட்ஸ் தான், மற்ற சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் யாரும் கண்டுக்கிறதே கிடையாது, புவியியல் பற்றியோ வரலாறு பற்றி. அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்மளை சுற்றி புவியியல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இன்னைக்கு வந்து நம்ம பொல்யூஷன் பற்றி இன்னைக்கு இவ்வளோ தூரம் நம்ம பாதர் பண்ணாமல் உட்காந்துட்டு இருக்கோம். காரணம் என்னென்னா, இன்னைக்கு அந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் யாரும் கேர் பண்ணுறதே கிடையாது. ஸோ விஞ்ஞானம் விஞ்ஞானம்னு நினச்சிட்டு இருக்கோம். அந்த விஞ்ஞானம் வந்து நமக்கு என்ன பெரிய மேம்பாட்டை தருதுன்னா,
பல விஷயங்கள் ஒரு வேடிக்கையாக கூட எனக்கு ஒரு செய்தி நான் படித்தது, வேற ஒரு செய்தி, ஆனால் அதுக்கு வந்து கொஞ்சம் பொருத்தமாக இந்த சுச்சுவேஷனுக்கு இருக்குன்றதுனால இதை சொல்லணும்னு நினைக்கிறேன். இது வந்து பணம் எப்படி சுற்றி வருது அப்படிங்கிறத பற்றிய ஒரு கதை. ஒரு ஹோட்டலில் வந்து அந்த முதலாளி டேபிளில் இருக்கார். அப்போ வந்து ஒரு வெளிநாட்டு நபர் ஒருத்தர் வந்து ஒரு $100 வைக்கிறாரு டேபிளில். அது ஒரு பெரிய ஹோட்டல், அதனால் என்ன சொல்கிறார், சரி நீங்கள் நான் போய் சுற்றி கித்தி பார்த்துட்டு வரேன், எனக்கு விருப்பமாக இருந்ததுன்னா ஒரு 2 hours கழித்து வந்துட்டு நான் ரூம் புக் பண்ணிக்குவேன், உங்களுக்கு சம்மதமானு கேட்குறாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிடுறாரு. ஏன்னா இவருக்கு வந்து எப்படா இந்த மனுஷன் நகர்வார், இந்த 100 ரூபாய் எடுத்துகிட்டு போய் ஒரு இமீடியட்டாக அவருக்கு ஒரு கடன் கொடுக்க வேண்டியது. ஏன்னா அந்த அந்த இடம் அந்த ஊரே எப்படின்னாக்கா கடனில் சுற்றிட்டு இருக்கிற ஊர். ஊர் ஸோ இந்த முதலாளி அதை கடகடன் எடுத்துகிட்டு போய் அவரோட அந்த மீட் எல்லாம் சப்ளை பண்ணுற அந்த ஆளுக்கு கடன் இருக்குது, அதை கொடுக்குறாரு. உடனே அவன் என்ன பண்ணுறான், கடகடனை கொண்டு போய் அந்த கோழி அவனுக்கு சப்ளை பண்ணுறான் இல்லையா, அந்த ஆளுக்கு கொண்டு போய் கடன் கொடுக்குறான். உடனே அவன் என்ன பண்ணுறான், அதை குடுகுடன் எடுத்துகிட்டு போய் அந்த கோழிக்கு தீவனம்லாம் கொடுத்த ஆளுக்கு இவன் கொடுக்க வேண்டிய கடனுக்கு கொடுத்துட்றான். அவன் என்ன பண்ணுறான், அதை வாங்கிட்டு போய் அவங்ககிட்ட வேலை செய்துட்டு இருந்த அந்த வேலைக்கார பொண்ணுக்கு அவன் கடன் வச்சுருக்கான். ஏன்னா அந்த பொண்ணு பாவம் கடனுக்கே வேலை செஞ்சுருக்கு, இவனுக்கு கொடுக்க முடியாது, அது கொடுக்குறான். உடனே அது என்ன பண்ணுது, ஓடி கிடுகிடுன்னு வந்து இந்த ஹோட்டல் முதலாளி கிட்ட பணத்தை கொடுக்குது. ஏன்னா இவர்கிட்ட கடன் வாங்கிட்டு அது சாப்பாடு வாங்கிட்டு போயிருக்கு. ஸோ இவருக்கு வந்து திருப்பி அந்த 100 ரூபாய் வந்துருச்சு டேபிள் மேலே வைக்கிறாரு. இதுக்குள்ளே 2 மணி நேரம் ஆயிடுச்சா, அந்த ரூம் எடுத்துக்கிறேன்னு சொல்ல வந்த அந்த நபர் வராரு. வந்துட்டு எனக்கு இந்த ரூம் எல்லாம் எதுவுமே பிடிக்கல, ஸோ நான் கிளம்புறேன், 1 ரூபாய் கொடுங்கன்னு எடுத்துட்டு போயிடுறாரு. ஸோ இப்போ இங்கே வரவும் இல்லை செலவும் இல்லை, ஆனால் இங்கே அதுக்குள்ளே எவ்வளோ விஷயம் நடந்துருச்சு பாருங்க. ஸோ இப்படி தான் இந்த 1 ரூபாய் நோட்டு வந்து சுத்துது. கண்டுபிடிப்புகளும் இப்படிதாங்க, சும்மா நம்ம என்ன பண்றோம்னே தெரியல, ஏதோ வருது ஏதோ போறது, கடைசியில ஒன்றும் நடக்கல. அதுதான் அந்த மாதிரி தான் விஞ்ஞான கருவிகள் பல இன்னைக்கு நமக்கு தேவையில்லாததுலாம் தான் போயிட்டு இருக்கு. இப்படிதான் உலகம் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த ஒரு சிச்சுவேஷன்ல வாழ்க்கை அப்படிங்கிறத வந்து அந்தந்த நேரத்துக்கு வாழாம நம்ம ஒரேடியாக நம்ம வந்து பிள்ளைகள் மட்டுமே உலகம் அப்படின்னு நினைச்சு இன்னைக்கு பெற்றோர்கள் பெரிதளவுல வாழ்வதுன்றது எவ்வளோ பெரிய ஒரு முட்டாள்தனம் அப்படிங்கறத தயவு செய்து புரிஞ்சுக்கணுங்க. ஏன்னா இன்னைக்கு நான் வந்து பல நேரலைகள்ல வந்து பேசும் பொழுது அட்லீஸ்ட் 1 நாளைக்கு 2 பேர் 3 பேர் வராங்க வயதானவங்க. இந்த மாதிரி என்ன வயதான காலத்துல என்னோட பிள்ளைங்க வந்து ஏன் ஒரு ஃபோன் பண்ணி கேட்க மாட்டேங்கிறாங்க, நான் ரொம்ப தனிமையா உணர்றேன், எனக்கு பணம் காசு கூட இருக்குங்க ஆனா எனக்கு ஆதரவா யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி அழக்கூடிய பெரியவர்கள் இன்னைக்கு பெருகிக்கிட்டே வராங்க. இந்த நிலை ஏன் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழும் காலத்துல நமக்கு வாழ்க்கை இருக்கு, ஸோ அந்த வாழ்க்கைக்கு நாம் என்ன பண்ணிக்க போறோம் அப்படின்னு என்னுடைய வாழ்க்கையை பத்தி நான் வந்து சிந்திக்கலைன்னா என்னோட பிள்ளைகளோ இல்லை உறவினர்களோ ஃப்ரெண்ட்ஸோ சிந்திக்கணும்ன்ற அவசியமே இல்லை. சரி நேயர்களே, மேலும் பல கருத்துக்கள் உங்களோட பகிர்ந்துக்கணும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.